வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக செய்தியறை. சர்வதேச மற்றும் விளையாட்டு செய்தியறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். சேவல் கப்பல் விபத்தின் ஓராண்டை தென்கொரியா அனுஷ்டிக்கிறது. கடற்படுகையிலிருந்து கப்பலை வெளியே கொண்டுவர அதிபர் ஒப்புக்கொண்டுள்ளார். சோமாலியாவின் அல் ஷபாப் ஆயுதக்குழு கென்ய இளைஞர்களை இயக்கத்தில் சேர்த்து வருகிறது என்பதற்கு பிபிசியிடம் கிடைத்துள்ள கூடுதல் ஆதாரங்கள். மற்றும் புருண்டியின் பாரம்பரிய மேளத்தை யார் எங்கு வாசிப்பது என்பதில் கூடுதல் கட்டுப்பாடு வேண்டும் என மேள கலைஞர்கள் கேட்பது ஏன்? பள்ளி மாணவர்கள் உட்பட 300 பேர் பலியான கடலில் மூழ்கிய சேவல் கப்பல் கடற்படுகையிலிருந்து நீருக்கு வெளியே கொண்டு வரப்படும் என தென்கொரிய அதிபர் கூறியுள்ளார். அந்த கப்பல் மூழ்கிய ஓராண்டு நிறைவின் போது அதிபர் பார்க் குன்ஹே அவர்களிடமிருந்து இந்த அறிவிப்பு வந்துள்ளது. அந்த பேரழிவுக்கான காரணம் குறித்து முழுமையான விசாரணை நடத்த வேண்டும் என்று உறவினர்கள் போராட்டம் நடத்தினார்கள். ஒருவரிடம் கடந்தாலும் லீ கோம் இ மற்றும் அவரது கணவர் சோ நாம் சோங் ஆகியோரின் சோகம் குறைந்தவாடில்லை. பள்ளிக்கூட சுற்றுலா சென்ற அவர்களது மகள் சோ என் குவா வீடு திரும்பவில்லை. அவளது செல்ல விளையாட்டுகள், புத்திசாலித்தனம் ஆகியவற்றை நினைத்தே வாழ்க்கையை இவர்கள் ஓட்டுகிறார்கள். சீவால் கப்பல் கடலில் மூழ்கிய பொழுது சடலம் கூட மீட்கப்படாதவர்களில் இவர்களது குழந்தை அடக்கம். மூழ்கிய அந்த கப்பலை நிமிர்த்தி மேலே கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் கேட்கின்றார்கள். இப்படியே சோகத்தில் வாழ்வது முடியாதது. என்னுடைய மகளின் உடலை தேடுவதை அவர்கள் நிறுத்திய பொழுது எனது சோகம் அரசாங்கத்தின் மீதான கோபமாக மாறியது. இந்த சீவால் அழிவுக்கு திறமையினம் காரணமாயிற்று. கப்பலை கைவிட்டு வெளியேறியதற்காக அதன் கேப்டனுக்கும் ஏனைய மாணவிகளுக்கும் சிறை தண்டனை வழங்கப்பட்டது. கடற்கரையோர காவல் கப்பல் ஒன்றின் கேப்டனுக்கும் சிறை விதிக்கப்பட்டது. மாணவர்களும் ஆசிரியர்களுமாக டான்வான் பள்ளிக்கூடத்தின் 250 பேர் அதில் பலியானார்கள். சம்பவம் நடந்து ஒருவரிடமாகியும் நகரெங்கும் மன அழுத்தம் அதிகரித்திருக்கின்றது. இரவு வேளைகளில் குடியிருப்புகளில் அழுகை சத்தம் தொடர்கின்றது. இந்த சம்பவம் குறித்து பெற்றோர்களும் ஆதரவாளர்களும் சுயாதீன விசாரணை கேட்டிருக்கும் நிலையில் இந்த பேரழிவு இப்பொழுது ஒரு அரசியல் விஷயமாகி இருக்கின்றது. அதிபர் பாக் அவர்கள் இந்த கப்பல் மூழ்கிய இடத்துக்கு அருகே கடற்கரைக்கு சென்ற பொழுது மூழ்கிய கப்பலை கடலிலிருந்து முடிந்த விரைவில் வெளியே கொண்டு வர வேண்டும் என்ற குடும்பத்தினரின் கோரிக்கையை நிறைவேற்றுவதாக ஒப்புக்கொண்டிருக்கின்றார். இங்கு வரும் குடும்பத்தினர் தேம்பி அழுகின்றார்கள். மூழ்கிய கப்பலை மேலே கொண்டு வருவது அவர்களது கோபத்தை தணிக்கலாம், ஆனால் சோகத்தை குறைக்காது. அல் ஷபாப் இஸ்லாமியவாத குழுவினரின் ஊடுருவலை தடுப்பதற்காக சோமாலியா உடனான தனது எல்லையில் கென்யா பாதுகாப்பு வேலி ஒன்றை எழுப்பி வருகிறது. 148 பேர் கொல்லப்பட்ட கரிசா பல்கலைக்கழக தாக்குதல்களுக்கு பின்னர் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை இது. இதனிடையே கென்யாவுக்குள்ளேயே அல் ஷபாப் ஆட்சேர்ப்பு செய்து வருகிறது என்பதற்கு பிபிசிக்கு கூடுதல் ஆதாரங்கள் கிடைத்துள்ளன. கரிசா பல்கலைக்கழகத்தில் 150 பேர் பலியான கொடூர தாக்குதலின் குரூர அடையாளங்கள் இவை. தாக்கியவர்களில் குறைந்தது ஒருத்தர் கென்யர் என்று நமக்கு தெரிய வந்திருக்கிறது. தவிர சோமாலியாவின் அல் ஷபாப் எல்லை தாண்டி கென்யாவுக்குள் வந்து இயக்கத்துக்கு ஆள் சேர்க்கிறது என்பதை எமக்கு கிடைத்த ஆதாரங்கள் உறுதி செய்கின்றன. 6 மாதத்துக்கு முன்னால் ஹதீஜாவின் 18 வயது மகன் காணாமல் போனார். ஒரு வாரம் கழித்து மகனிடமிருந்து அவருக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. அல் ஷபாபின் மோதல் பிரிவில் பயிற்சி பெற சென்றிருப்பதாக என் மகன் சொன்னான். நல்லா இருக்கேன்னு சொன்னான். நான் அதிர்ச்சியில் மயங்கி விழுந்துட்டேன். இந்த டாக்ஸி ஓட்டுநரின் அனுபவமும் இப்படியானதுதான். அவரது மகனும் கிட்டத்தட்ட அதே நேரத்தில் தான் காணாமல் போனார். இதுபோல குறைந்தது 40 இளைஞர்கள் இந்த ஊரிலிருந்து மட்டுமே காணாமல் போயிருந்தனர். என் மகன் எப்போது பார்த்தாலும் கடும்போக்கு மத போதகர்களின் உரைகளை வீடியோவில் பார்த்து கொண்டிருப்பான். அது அவன் பொழுதுபோக்கு என்று முதலில் நினைத்தேன். ஆனால் அவனுடைய மத நம்பிக்கைகளும் கடும்போக்காக மாற ஆரம்பித்தன. அல் ஷபாபின் செயற்பாடுகள் பற்றி துப்பு திரட்டும் கென்ய அரசு அதில் முஸ்லிம் சமூகத்தின் ஆதரவை நாடுகிறது. ஆனால் அது அவர்களுக்கு ஒரு சவால்தான். When somebody is giving information, is somebody he trusts. ஒருவர் உங்களுக்கு தகவல் தருகிறார் என்றால் முதலில் அவரை நீங்கள் நம்ப வேண்டும். பரஸ்பர புரிந்துணர்வு ஏற்பட வேண்டும். எந்த தகவல் கிடைத்தாலும் சொல்வதற்கு நாங்கள் தயார், ஆனால் எங்களை நம்புவதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். கென்யாவில் கிளர்ச்சிக்கு எதிரான நடவடிக்கைகள் இதுவரை வெளிநாட்டு அகதிகளையும் கென்யாவில் வாழும் சோமாலியர்களையுமே இலக்கு வைத்திருந்தன.
ஆனால் அல் ஷபாப் தங்கள் அடிமடியிலேயே கை வைத்து விட்டது என்பதை உணர்ந்து அதிர்ந்து போயிருப்பதை கென்ய அதிகாரிகள் ஒப்புக்கொள்ளத்தான் செய்கின்றனர். அடுத்து மேலும் சில முக்கிய செய்திகள். ரஷ்யா மீது மேற்குலகம் விதிக்கும் பொருளாதார தடைகளை ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு ரஷ்யா கூடுதலான தன்னிறைவு காணும் என ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் கூறுகிறார். மக்களின் தொலைபேசி கேள்விகளுக்கு புட்டின் பதிலளிக்கும் வருடாந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் அவர் இதை தெரிவித்தார். யுக்ரைன் தொடர்பாக ரஷ்யா மீது விதிக்கப்பட்ட தடைகளை ஐரோப்பிய ஒன்றியமும் அமெரிக்காவும் சீக்கிரம் அகற்றும் என தான் எதிர்பார்க்கவில்லை என புட்டின் குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஓராண்டு காலத்தில் ஜப்பானின் வான்பரப்புக்குள் வந்த வெளிநாட்டு விமானங்களை 900 மேலான தடவை ஜப்பானிய விமானப்படை விமானங்கள் விரட்டிவிட்டுள்ளன என அந்நாட்டின் பாதுகாப்பு அமைச்சு கூறுகிறது. தமது வான்பரப்பை நோக்கி அதிக தடவை வந்தது ரஷ்ய மற்றும் சீன விமானங்கள் தான் என அது தெரிவித்துள்ளது. இந்தோனேஷியாவில் உள்ள சிறிய கடைகளில் மதுபானம் விற்க இன்று முதல் அரசாங்கம் தடை விதித்துள்ளது. எனினும் பல்பொருள் அங்காடிகள், ஹோட்டல்கள் மற்றும் உணவு விற்பனை நிலையங்களில் மதுபானம் விற்பனையாகும். முஸ்லிம்களை பெரும்பான்மையாக கொண்ட இந்த நாட்டில் இளைஞர்களை பாதுகாக்க இதுபோன்ற தடைகள் தேவை என அரசாங்கம் கூறுகிறது. தூங்கும் போது மூச்சுவிட சிரமப்படுபவர்களுக்கு வழமைக்கு முன்பாகவே நினைவு திறன் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது என அமெரிக்க விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர். நன்றாக தூங்குபவர்களை காட்டிலும் தூங்கும் போது சுவாச தடை ஏற்படும் பிரச்சனை உள்ளவர்களுக்கு 10 முன்பாகவே நினைவாற்றல் பாதிப்புகள் ஏற்படுவதாக அவர்கள் கண்டறிந்துள்ளனர். புருண்டியின் தேசிய பெருமிதமாக விளங்கும் அதன் பூர்வீக மேளத்துக்கு சென்ற ஆண்டு கலாச்சார பாரம்பரிய சின்ன அந்தஸ்து வழங்கப்பட்டிருந்தது. வலிமையான இசைக்காக மட்டுமின்றி உடன் வருகின்ற நடனத்துக்காகவும் இந்த மேளம் புகழ்பெற்று விளங்குகிறது. இந்த மேளத்தை யார் எங்கு வாசிப்பது என்பது குறித்து சில கட்டுப்பாடுகள் வேண்டும் என மேள கலைஞர்கள் சிலர் தற்போது கோருகின்றனர். புருண்டியின் தெய்வீக மேள இசை இது. இந்த கலை பல நூற்றாண்டுகளாக இவர்களுடைய கலாச்சாரத்தின் அங்கமாகவே விளங்குகிறது. மேள கலைஞர்களின் தலைவராக பல ஆண்டுகளாக இருந்து வரும் 80 அன்டிமே இளையவர் ஒருவரிடம் அந்த பொறுப்பை வழங்க நேரம் வந்துவிட்டது என்கிறார். எனக்கு பிறகு யார் தலைவராக வருவதென்று நாங்கள் ஒருவரை ஏற்கனவே அடையாளம் கண்டுவிட்டோம். ஆனால் அதை ரகசியமாக வைத்திருக்கிறோம். நேரம் வரும்போது அவரிடம் சொல்வோம். குழுவில் எல்லோரையும் அவர் ஆணவமின்றி அரவணைப்போடு நடத்த வேண்டும். புருண்டியில் மட்டும் வளரும் ஒரு மரத்திலிருந்து இந்த மேளம் செய்யப்படுகிறது. ராஜ நிகழ்ச்சிகளில் மட்டுமே அவர்கள் இதனை வாசிப்பது வழக்கம். ஆனால் கொஞ்ச காலமாக கல்யாணம், கருமாதி, பிள்ளை பேற்றுக்கெல்லாம் இவர்கள் வாசிக்க வேண்டி வந்திருக்கிறது. தமது முக்கியத்துவத்தை இது நீர்த்து போக செய்துவிடும் என இவர்கள் கருதுகிறார்கள். இந்த மேளம் எங்கு, எப்போது, யாரால் வாசிக்கப்பட வேண்டும் என்பதை பற்றி விவாதித்து முடிவெடுப்பதற்கான குழு ஒன்றை அமைக்க நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். இந்த கலையை வளர்ப்பதற்கான பிற விஷயங்களையும் அவர்கள் ஆராய்வார்கள். இந்த மேள கலையில் நேர்த்தி பெற வருடக்கணக்கான பயிற்சி தேவை. கடின உழைப்பு மற்றும் ஒற்றுமையின் அவசியம் போன்ற அறிவுரைகள் இவர்களின் பாட்டில் புதைந்திருக்கும். புருண்டியின் பாரம்பரிய மேளத்தின் தாளம் தலைமுறைகள் தாண்டியும் முரசு கொட்டும் என்று இந்த கலைஞர்கள் நம்புகிறார்கள். அடுத்து ஒரு விளையாட்டு செய்தி. 2021 உலக தடகள போட்டிகளை நடத்த அமெரிக்க மாகாணமான ஒரகோனின் யூஜின் நகரம் தெரிவாகியுள்ளது. இந்த போட்டிகள் அமெரிக்காவில் நடப்பது இதுதான் முதல் தடவையாகும். இறுதியாக இந்த பனிச்சறுக்கு வீரரின் சாகசத்தை பாருங்களேன். இது பிரிட்டனின் பில்லி மார்கன். 4 கரணங்களை அடித்து வெற்றிகரமாக தரையிறங்கிய முதல் ஸ்னோபோர்ட் வீரர் என்ற சாதனையை இவர் படைத்துள்ளார். ஸ்னோபோர்ட் பாய்ச்சலில் மிக சிரமமான வித்தை இதுதானாம். இதனை சாதித்ததில் தனக்கு மிகவும் மகிழ்ச்சி என்கிறார் அவர். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை வணக்கம் நேர்களே.